இந்திய வேளாண்மை மீது பேரிடியாக இறங்கிய 3 வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற்றிருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. இந்திய ஒன்றியத்தின் இதயமாக இருக்கும் வேளாண் உற்பத்தி, சந்தை விநியோகம், விலை நிர்ணயம் என விவசாயத்தின் அடிப்படையான 3 கூறுகளையும் விவசாயிகளிடமிருந்து எடுத்து கார்ப்பரேட்டுகள் கையில் கொடுக்கும் சட்டத்திற்கு எதிராக ஓராண்டுக்கும் மேலாக போராடி வென்றிருக்கிறார்கள் வேளாண் குடிகள். ஓராண்டு போராட்டம், 700க்கும் மேற்பட்டோர் மரணம், 18 பேர் தற்கொலை, டஜன் கணக்கில் கொல்லப்பட்டவர்கள் என கடந்த ஓராண்டாக விவசாயிகள் நடத்திய வீரம் தெரிந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதோடு பிரதமர் மோடியின் கடந்த 7 கால பின்பத்தை இந்த ஓராண்டில் பலவீனமாக்கி இருக்கிறார்கள் விவசாயிகள். உண்மையிலேயே விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இதுவரை நடைபெற்றதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு ஈடு இணையற்ற போராட்டம் விவசாயியுடைய இந்த போராட்டம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் எல்லா ஜாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு இப்படி ஒரு ஓராண்டு காலம், வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதியோடு ஓராண்டு காலம் போராட்டம் என்பது நிறைவடைய இருக்கிறது. இப்படி ஒரு போராட்டம் இதற்கு முன் நடைபெற்றதில்லை. இந்த போராட்டம் இந்தியாவினுடைய கவனத்தை மட்டுமில்லை உலக நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு போராட்டமாக இது இருந்திருக்கின்றது முதல் விஷயம். இரண்டாவது, கடும் குளிர், கொட்டுகிற பனி, கொளுத்துகிற வெயில், சுழன்றடிக்கும் சூறாவளி, இப்படி எல்லா விதமான இயற்கை பேரழிவுகளையும் தாங்கித்தான் இந்த போராட்டத்தை விவசாயிகள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த இயற்கை பேரழிவின் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்ட காலத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள். அது 18 வயது பையனிலேருந்து 96 வயது முதியவர் வரை 700க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். 18 பேர் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதமாக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள் போராட்ட காலத்தில். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற ஒரு தியாகத்தை விவசாயிகள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலனுக்காக, ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நலனுக்காக தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு போராட்டம் எத்தனையோ சட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்களை இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த சட்ட வேலை 3 வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்த ஒரு போராட்டம் மாதிரி ஒரு நாடுதழுவிய அளவிலான ஒரு ஒன்றுபட்ட போராட்டம் என்பது வேறு எதற்கும் நடைபெறவில்லை என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு சிறப்பான அம்சம், 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தான் இந்த போராட்டத்தை வழிநடத்துகிறது. இந்த உருக்கு போன்ற ஒற்றுமை என்பது இன்னொரு இந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்திய விடுதலைக்கு போராட்டத்துக்கு பின்பு குறிப்பாக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருங்கிணைந்து ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்திய பின்பு ஒரு இந்த 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஒரு அரசை எதிர்த்து இப்போ தான் ஒட்டுமொத்த விவசாயிகளும், எதிர்கட்சிகள், ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள், மக்களாட்சி விரும்புகிறவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் பாஜக ஆதரித்த சக்திகள் கூட இந்த அரசு விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடிச்சுன்னா இந்திய விடுதலைக்கு பின்பு 2வது விடுதலை போராட்டமாக அதை பார்க்குறேன். அதற்கு காரணம் நீங்கள் இந்த ஆண்டு அரசுகள் பாஜக அரசு என்ன செஞ்சுன்னா துப்பாக்கி போராட்டம், கடைசியில் துப்பாக்கியில் அடித்து கொள்வது, அப்போ காவல்துறை விட்டு ஏவுகிறது, தடுப்புச் சுவர்கள் அமைக்கிறது, கடைசியில் லக்கிம்பூருங்க ஊரில் விவசாயிகளை வாகன ஏற்றி கொலை செய்தது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட உணர்வாக தான் பார்க்குறேன். இது இதற்கு என்ன காரணம்னா பிடிவாதமாக விவசாயிகளுக்கு எதிராக, விவசாயிகள் உரிமைக்கு எதிராக, விவசாயிகளை வாழ்வாதாரத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு யார் விவசாயிகள் என்று டிபெண்ட் பண்ணிக்கிற போது கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியம், இவ்வளோ விவசாயிகள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர்களுக்கு எதிரான ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் இந்த போராடுகிற விவசாயிகளை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், கைக்கூலிகள், மீடியேட்டர்கள் கொச்சப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பாஜக அரசு செஞ்சதுனால தான் இந்த போராட்டம் இவ்வளோ நான் பார்க்குறேன். 2020 செப்டம்பர் மாதம் அடுத்தடுத்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட 3 மசோதாக்களுக்கு 5 நாட்களில் ஜனாதிபதி ஒப்புதலும் இரவோடு இரவாக அது அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. அந்த சட்டத்தை தொலைக்காட்சி உரையொன்றின் மூலம் ரத்து செய்வதாக பிரதமர் அறிவித்திருப்பதை விவசாயிகளோ பொதுமக்களோ நம்பவில்லை என்பதுதான் துரதிருஷ்டமான ஒன்று. குடியரசுத் தலைவர் வந்து
செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இது கையெழுத்து போட்டார். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் மாளிகையெல்லாம் வேலை செய்கிறதில்ல. சுற்றி பார்க்க போனவங்களுக்கே தெரியும், நம்மளை கூட்டு போகிறது கூட ஆள் இருக்க மாட்டான். ஆனால் 27ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அன்றைக்கே அரசிதழிலும் வெளியிடப்பட்டு விட்டது. அவ்வளோ அவசரமாக ஒரு நாள் கூட அதில் வந்து தாமதப்படுத்தக்கூடாது என்கிற மாதிரியில் மிகுந்த அவசரத்தையும் அவங்க ஒரு ஆர்வத்தையும் அதில் வந்து வெளிப்படுத்தினாங்க. அரசாங்கமே வெளிப்படுத்திச்சு, குடியரசுத் தலைவரும் அது வெளிப்படுத்தினுடைய விளைவு தான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்க வேண்டிய நாளில் குடியரசுத் தலைவர் ஓய்வு ஒழிச்சு இல்லாமல் அதை படித்து கையெழுத்திட்டதும் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது என்பது ஒரு விஷயம். செப்டம்பர் 27ஆம் தேதி அதாவது இந்த சட்டம் முதல்ல ஜூன் 5ஆம் தேதி அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டது. 2020 ஜூன் 5ஆம் தேதி அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க. அப்போதிருந்தே இந்த சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் ஜூன் 10ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் இந்த அவசர சட்ட நகலை கொளுத்துகிற போராட்டத்தை இந்தியாவில் பல்வேறு விவசாய அமைப்புகளும் நடத்தணும். இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் என்பது நடைபெற்றது. பிறகு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்தப்பட்டதும் பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வும் வேறு எப்போதுமே நடந்திருக்க. அவங்க வாக்கெடுப்பு கேட்குறாங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்கெடுப்பு கேட்டால் வாக்கெடுப்பு நடத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, சபை தலைவர்களுடைய கடமை, அது பாராளுமன்ற உறுப்பினருடைய உரிமை. ஆனால் வாக்கெடுப்பே நடத்தாமல் சட்டம் நிறைவேறியது என்று சொல்லி சபாநாயகர் தன்னிச்சையாக அறிவித்துவிட்டு அவர் வந்து வெளியேறுகிறார். அதை எதிர்த்து குரல் கொடுத்த குற்றத்திற்காக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இப்படி ஒரு கொடுமை இந்திய பாராளுமன்றத்தில் வேறு எப்போதும் நடந்ததுதான் சொல்ல முடியாது. ஆகவே இந்த சட்டத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவது என்பதில் ஆளும் கட்சி மிகுந்த அதீத ஆர்வம் காட்டியதனுடைய விளைவுதான் இத்தகைய அத்துமீறல்கள், சபை உரிமை மீறல்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமைகள் மீறப்பட்டது போன்றவையெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அதீத ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து என்பதையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது பிரதமரை பற்றி இந்த 8 ஆண்டு காலத்தில் அவர் 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது சுவாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்றுன்னு சொன்னார், நிறைவேற்றலை. அதே மாதிரி 15 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலேயும் போடுவோன்னு சொன்னார், நிறைவேற்றலை. இந்த மாதிரி அதே மாதிரி கருப்பு பணம் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலன்னா 50 நாளில் என்னைய அடித்து கொடுக்கன்னார், நிறைவேறலை. இந்த மாதிரி அடுக்கடுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை அப்படின்றதுனால தான் மக்களுக்கு நம்பிக்கை வராமல் போனதுக்கு அடிப்படையான காரணம் அவங்களுடைய இந்த 8 ஆண்டு கால செயல்பாடு. சொன்ன எதையாவது ஒன்றை செய்திருக்கிறார்கள் என்றாங்க கூட நாங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ரெண்டாவது, இங்கே இருக்கிற இந்த பிஜேபியினுடைய தலைவர்கள் பல பேர், இங்கே இருக்கிற பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருந்தது, இதில் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற முடியாது. 500 வருஷம் நீங்கள் போராடினாலும் சரி, எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு அது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முன்னால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம், இன்னென்ன மாறுதல்கள் வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம், அல்லது ஒரு கோரிக்கை அரசின் முன்னால் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை அழைத்து பேசி ஏற்கத்தக்கதை ஏற்பது, நிராகரிக்கத்தப்பதை நிராகரிப்பது என்பது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆனால் பிஜேபி தலைவர்களுடைய இத்தகைய பேச்சுகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப திமிர்த்தனமான பேச்சு. இன்னும் இதையும் சொல்லப்போனால் சமீபத்தில் அந்த லக்கிம்பூர் கேரி படுகொலை, கார் ஏற்று படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக ஹரியானா முதலமைச்சர் அல்லது மத்திய இணையமைச்சர் போனவருடைய பேச்சு என்னவாக இருந்தது, ஒரு AK-47 மட்டும் கொடுங்க, 2 நிமிஷத்தில் இந்த கூட்டத்தை பூரா சுட்டு தள்ளுற போராட்டத்தை நான் முடிவு கொண்டு வரேன். இப்படிலாம் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய மனப்போக்குடையவர்கள் இந்த ஜனநாயக உரிமைகள் என்பதையும் சட்டத்தின் அடிப்படையிலான போராட்டங்களையும் சகித்து கொள்ள முடியாதவர்கள் தான் இத்தகைய பேச்சுக்களை பேசுவார்கள். இது வந்து நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டிலையும் மாநில தலைவர் இத்தகைய பேச்சுத்தான் பேசினார். இவையெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு நம்ப முடியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியதற்கான முக்கியமான காரணம். 11 கட்ட பேச்சுவார்த்தைகளை விவசாயிகள் வேளாண் துறை அமைச்சருடன் நடத்தினார்கள். போராடும் விவசாயிகளை விவசாயிகள் என்றே ஒத்துக்கொள்ளாத அரசு இந்த போராட்டத்தை அணுகிய விதம் இத்தனை உயிர்பலிகளுக்கும் காரணமானது. அதாவது இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிறோம் என்று பிரதமர் சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் இப்படி போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு ஒரு பகுதி மக்கள் கேட்குறாங்க, ஒரு பகுதி தலைவர்கள் கூட கேட்கிறார்கள். ஆனால் பிரதமருடைய வாக்குறுதி நம்பத்தகுந்ததாக இல்லை.
அவர் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய பேச்சை மாற்றிக்கொள்ளக்கூடியவர். நாட்டு மக்கள் முன்னால் ஒன்றை சொல்லிவிட்டோமே என்பதற்காக வருத்தப்படக்கூடிய நபர் அல்ல. ஆகவேதான் அவருடைய பேச்சை நம்பி நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்கிற காரணத்தினாலே தான் நாங்கள் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் நடைபெறும் என்று சொல்லியிருப்பதற்கான அடிப்படையான காரணம் ஒன்று. ரெண்டாவது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தின் மூலமாகத்தான் திரும்ப பெற முடியுமே தவிர பாராளுமன்றத்துக்கு வெளியே பிரதமர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியின் மூலமாக திரும்ப பெற முடியாது. ஆகவே 29ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது. 29ஆம் தேதியை கூட அவங்க இதற்கான மசோதாவை கொண்டு வந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரு சட்டத்தை இயற்றி குடியரசுத் தலைவரும் அன்றைக்கே இரவு தூங்காமல் இருந்து கையெழுத்திட்டால் அது அப்போ தான் அது வந்து முடிவுக்கு வரும். ஸோ அந்த வகையில் அவங்க வந்து எத்தனை நாள் எடுத்துக்கொள்கிறார்களோ எடுத்துக்கொள்ளட்டும். ஆகவே இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறுகிறோம் என்று சொன்னதற்கு பிறகு நாங்கள் வாபஸ் வாங்காததுக்கு அது அடிப்படையான காரணம். சட்டபூர்வமான அனைத்து விதமான நடைமுறைகளும் முடிந்து சட்டம் திரும்ப பெறப்பட்டது சட்ட ரீதியாக என்கிற நிலைமை ஏற்படுகிற வரை இந்த நபர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதை வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறதுனால இந்திய விவசாயிகளுடைய பிரச்சனை தீரப்போறதில்லை. இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே இந்திய விவசாயமும் விவசாயிகளும் கடுமையான நெருக்கடியில் தான் இருக்கிறார்கள். இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகத்தான் ஏறத்தாழ 400,000 மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அதற்கு மிக அடிப்படையான காரணம் விவசாயம் லாபகரமாக இல்லாததும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலைமை என்பதுதான் தற்கொலைக்கான அடிப்படையான காரணம் என்று ஏராளமான ஆய்வறிக்கைகள் வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ இந்த கடன் தொல்லை என்பது இந்தியாவில் ஒரு 30% பேத்துக்கு தான் கூட்டுறவு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடன் தருகிறார். மீதி 70% விவசாயிகள் தனியார் கடனை தான் நம்பியிருக்கிறோம். அவர்கள் கேட்கிற வட்டியை கொடுக்க வேண்டும், கேட்கிற காலத்தில் கொடுக்க வேண்டும், உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களை அவர்கள் விரும்புகிற விலையில் நாங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் லாபகரமாக இல்லாமல் போனதுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது, அரசாங்கம் ஏற்கனவே சில ஒரு 23 வகையான வேளாண் விளைபொருள்களுக்கு அவர்கள் விலை தீர்மானிக்கிறார்கள். உண்மைதான், 800 வகையான பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி, 800 மேற்பட்ட வகையான வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி ஆகுது. ஆனால் 23 வேளாண் விளைபொருட்களுக்கு மட்டும்தான் அரசாங்க விலையை தீர்மானிக்கிறது. ஆனால் அதையும் அரசாங்கம் அனைத்தையும் கொள்முதல் செய்வதில்லை. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான ஒரு மத்திய சட்டம் வேண்டும் என்று கோருவதற்கான அடிப்படையான காரணம் இதுதான். இது மிக முக்கியமானது. அதாவது 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறுவது எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது இணையானது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டம் என்பது. மூணாவது, மின்சார திருத்த மசோதா 2020 பொறுத்த வரைக்கும் அந்த சட்டம் மிக மிக மோசமானது. விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் எதிரான சட்டம் அது. ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆண்டுதோறும் மின்சார கட்டணத்தை உயர்த்தணும். அதாவது நிலக்கரி விலை குறைஞ்சாலும் சரி, காற்று நல்லா அடித்து ரொம்ப சுலபமாக மின்சாரம் உற்பத்தி ஆனாலும் சரி, ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, மின் விநியோகத்தில் தனியாரை அனுமதிப்பது. இப்போ மின் உற்பத்தியில் தனியார் இருக்காங்க. ஸோ காலப்போக்கில் இது வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இலவச மின்சாரம் என்பது நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. பஞ்சாபில் இருக்குது, ஆந்திராவில் குறைஞ்ச சலுகை விலை கட்டணம் என்பதற்கு பல மாநிலங்களில் பல விதமாக இருக்குது. இது வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான துறைகளில் ஒன்று வேளாண்மை துறை. அது பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு என்பதை தாண்டி ஒட்டுமொத்த இந்த தேசத்தினுடைய உணவு உற்பத்தியை உத்தரவாதப்படுத்தக்கூடிய துறை வேளாண்மை துறை. ஆகவே இந்த துறைக்கு இந்த மின்சாரம் என்பது மிக 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 அத்தியாவசியமான ஒன்று. இதிலே வந்து கை வைப்பது என்பது வேளாண் உற்பத்தியில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து என்பதற்கு. ஏன்னா இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே 1000 கீழேலாம் போர்வெல் போட்டு தண்ணி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கு மாவட்டங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்கெல்லாம் கட்டணம் செலுத்தி தான் விவசாயம் பண்ணுன்னு சொன்னால் அவங்க விவசாயத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதை விட நிலம் சும்மா இருந்தால் லாபகரமானது என்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க. அது வந்து உணவு தானிய உற்பத்தியில் வேளாண் உற்பத்தியில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே தான் இந்த மின்சார திருத்த மசோதா 2020 கட்டாயம் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவதற்கான அடிப்படையான காரணம். ஆகவே இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறாமல் வீடு திரும்ப மாட்டோம் என்பதைத்தான் போராட்ட குழு இப்போது அறிவித்திருக்கிறது. ஏன்னா அவருடைய உரையில் இந்த 2 கோரிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லலை. இன்றைய தேதி வரைக்கும் சொல்லலை. ஒருவேளை 24ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் ஏதாவது முடிவுக்கு வராங்களான்னு தெரியாது. பட் எப்படி இருப்பினும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இது சம்பந்தமாக அரசனுடைய அணுகுமுறை என்ன என்பது பொறுத்துத்தான் இந்த போராட்டம் நீடித்து நடைபெறுவதும் அல்லது முடிவுக்கு வருவது என்பது அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. விவசாயிகள் மீது ஏவப்பட்ட பலமுனை தாக்குதல்களின் உச்சம்தான் லக்கிம்பூர் கேரி வன்முறை. மத்திய இணையமைச்சரின் மகனே
விவசாயிகள் கொலை வழக்கில் கைதாகும் அளவுக்கு சூழலை உருவாக்கியது. இது இந்திய அளவிலான அனுபவம். தமிழ்நாட்டில் இந்த வேளாண் சட்டங்களை தீவிரமாக ஆதரித்தது அதிமுக. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேளாண் சட்டங்களை ஆதரித்தே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். திமுக இச்சட்டம் அறிமுகமானபோது நாடாளுமன்றத்திலும் எதிர்த்தது, நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தது, மக்கள் மன்றத்திலும் இச்சட்டங்களுக்கு எதிராக போராடியது. அதிமுக திமுக அணுகுமுறை இங்கே, அதாவது தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் இவ்வளவு வலுவாக இருப்பதற்கும் மக்களிடம் இவ்வளவு ஆதரவு பெறுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி, மூன்றாவது பெரிய கட்சி, இப்போ பாராமடு உறுப்பினர்களில் எதிர்கட்சி உறுப்பினர்களில் பாராமடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சண்டை போடுது. இது மக்கள் விரோத சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், மாநில உரிமையை பாதிக்கிற சட்டம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட மாநிலங்களுடைய உரிமையை அடியோடு மறுக்குது, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்களை அடியோடு நீக்குதுன்னு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செஞ்சது. விவசாயிகள் பங்கேற்க எல்லா போராட்டத்தையும் பங்கேற்றது. டிராக்டர் பேரணி, பந்து, இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது விவசாய நலன்களுக்கு இறங்கி போராடினாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புடைய பொறுப்பாளர்களும் விவசாயிகளோட உண்ணாவிரதம், தர்ணான்று எல்லாத்திலையும் கூட நின்றாங்க. ஒரு பிரச்சாரம் செய்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக இந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போடுன்றாங்க. அதை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி ஒரு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக போராடுகிற போது அப்போது இங்கே ஆண்ட அதிமுகங்கிற கட்சி, அதனுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு சட்டம் இல்லை, இது இதில் இங்கே போராடுறவங்கெல்லாம் மீடியேட்டர்ஸ், டெல்லியிலையும் ஹரியானா இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் போராடுறாங்க, இடைத்தரகர்கள் போராடுறாங்க, இந்த சட்டம் உறுதியாக விவசாயிகளை காப்பாற்றும், நான் விவசாயியாக சொல்கிறேன், ஸ்டாலின் விவசாயியான்னு கேட்டார். அன்றைய போராட மரியாதைக்குரிய முதல்வர்களை பார்த்து அன்றைய முதல்வர், அவர் விவசாயியா, விவசாயிகளுடைய வழி தெரியுமான்னு கேட்டார். இது விவசாயிகளுக்கான சட்டம், இதை பாதுகாக்கணும். பாஜகக்காரங்களுக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியல, தமிழ்நாட்டு வீதியில் இதுக்கு ஆதரித்து நம்ம பிரச்சாரம் பண்ணுன்றாரு. நான் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணுறேன் அந்த சட்டத்தை ஆதரித்து, பாஜக கூட பிரச்சாரம் பண்ணலன்னு அப்படித்தான் அதிமுக இருந்துச்சு. அங்கே ஆதரித்து வாக்களிச்சுது, இங்கே போராட விவசாயிகளை கைது பண்ணாங்க, அவங்களும் அதை வழக்கு போட்டு பல இடங்களில் காவல்துறை தடியை நடத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொச்சைப்படுத்தி போராடுகிற விவசாயிகளை, இவர்கள்லாம் பயங்கரவாதிகள், மீடியேட்டர், இடைத்தரகர்கள், இந்த சட்டம் வந்தால் விவசாயிகளுடைய சொர்க்க பூமியாக மாறிடுன்னு பாஜக விட அதிமுக இங்கே பிரச்சாரம் இருந்துச்சு. அதுக்கு தான் தான் விவசாயி, நான் தான் உண்மையான விவசாயின்னு ஒரு வேஷத்தை மரியாதைக்குரிய பழனிசாமி அவங்க போட்டாங்க. அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற மக்கள் மன்றத்தை பிரச்சாரம் செஞ்சுச்சு. என்ன பிரச்சாரம்னா, குறைந்தபட்ச கூலியே, குறைந்தபட்ச கூலி மட்டும் இல்லாமல் விலை நிர்ணயங்களை, விவசாயிகளை உரிமைகளை, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகளுக்கான உறவுகள், விவசாயிக்கான நிதி மூலாதாரங்களை இந்த சட்டம் கை வைக்குது. இனிமேல் விவசாயிகளுக்கு ஒப்பந்தங்களை கார்பரேட் நிறுவனங்கள் தான் வச்சுக்க முடியும். குறைந்தபட்ச விலைகிற பொருளுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை கூடங்கள்லாம் விற்பனை வரைமுறையே இருக்காதுன்னு தொடர் பிரச்சாரம் செஞ்சோம். இது அதிமுக திமுக ஒப்பீடு என்பதை விட இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜகவை விட கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய சக்தி விவசாய சட்டங்களில் அதிமுக தான். அதை கடந்த காலங்களில் பழனிசாமி நிரூபித்தார். அந்த பழனிசாமி கேட்டார், யாராவது என்கிட்ட வாதத்துக்கு வர முடியுமா, நான் வாதம் பண்ணுறேன், நான் வாதம் பண்ணுறேன். அப்போ மரியாதைக்குரிய தலைவர் கூட, முதல்வர் தளபதி கூட கேட்டாங்க, நீ டெல்லியில் போய் வாதம் பண்ணுங்கன்றார். போராட விவசாயிட்டு போய் பேசி பாருங்கன்றாங்க. ஏன்னா அந்த திராணியும் தெம்பும் எனக்கு இல்லை. இன்றைக்கி இந்த பழனிசாமி வாய் என்ன தெரியல, இன்றைக்கி வாதமெல்லாம்னு சொன்னவங்க இன்றைக்கி மோடி போட்டோன்னே நான் வரவேற்கிறேன், விவசாயிகளின் நண்பன் என்று மோடி நிரூபித்து விட்டார். இந்த விவசாயிகளுடைய தீரமிக்க போராட்டத்துக்கு பின்னாடி எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றுகூடலுக்கு பின்பாண்டு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கருத்துருவாக்கம் செய்து இந்த சட்டம், மக்கள் விரோத சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் சொன்ன முன்னாடி மோடி அரசு தன் ஆணவத்தை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வெக்கத்தை காட்டிக்காமல் நான் வித்ரா பண்ண சொன்ன பின்னாடி ஒட்டுமொத்த விவசாயிகளும் விவசாயிகளை கொண்டாடுகிற போது, எதிர்க்கட்சிகளை கொண்டாடுகிற போது பழனிசாமி பண்ணிட்டு மட்டும் மோடியை கொண்டாடுறாங்க. இவர்கள் விவசாயிகள் நண்பன், அது கூட சில பேர் எழுதுறாங்க விவசாயிகள் நண்பன் மண்புழுதானுடைய மோடி இல்லைன்னு. என்னன்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இந்த விவசாயிகள் ஏன் போராடினாங்க, இந்த 754 விவசாயிகள் ஏன் உயிரை விட்டாங்க, லக்கிம்பூர் இந்த விவசாயிகள் ஏன் செத்தாங்க, கடும் குளிர், கொரோனா தொற்று, தன் குடும்பங்களை விட்டு போராடுவதற்கு காரணமே மோடி தான். இந்த போராட்டமே மோடி எதிர்த்து நடந்த போராட்டம், இந்த போராட்டமே பாஜக அரசை எதிர்த்து போராட்டம் நடந்த போராட்டம், இந்த போராட்டமே தமிழ்நாட்டில் அதிமுக அரசை, அன்றைய அதிமுக அரசை எதிர்த்து நடந்த போராட்டம். இதையெல்லாம் மறைச்சிட்டு மோடி நன்மை செஞ்சார். என்ன நன்மை செஞ்சார், இருக்கிற விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுடைய இத்தனை பேர் உயிரை பழிவாங்கினார். இது திட்டமிட்ட ஸ்டேட் டெரரிசம் என்று சொல்கிற அரச பயங்கரவாதம், தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகிற மக்களை துப்பாக்கி வச்சு கொண்டுட்டு அது காவல்துறை வச்சு ஏவி அடிச்சுட்டு இன்னைக்கு சொல்கிறாரு, இது மோடி விவசாயிகள் நண்பன், இது எத்தப்பரிய முழு பூசணிக்காக சோத்திரம் இல்லை, இது அபத்தமான பொய் பிரச்சாரத்தை மீண்டும் பன்னீர்செல்வம் பழனிசாமியும் இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள்.
வேளாண் சட்டங்களை கைவிடுகிறோம் என்று பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் இப்போது ஒன்றிய அமைச்சரவையும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே இச்சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என திமுக கோரிக்கை வைத்துள்ளது. அத்தோடு தமிழ்நாட்டின் சில கோரிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. 2020 செப்டம்பர் 21 அவசர கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தை பதிக்காமல் விவசாயிகளுடைய உரிமைகளை கொஞ்சம் கூட கிஞ்சிறது கூட இடம் கொடுக்காமல் அவசர கூட்டம் சட்டத்தை கொண்டு வந்து 2020 செப்டம்பர் 26 ஒப்புதல், 4 நாளில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார். ஒரு தனக்கு வேண்டப்பட்ட குடியரசுத் தலைவர் வைத்துக்கொண்டு ஒரு குறைஞ்சபட்சம் தன்னுடைய அந்த உளத்தேர்வும்பாங்க, தன்னுடைய பிரஷன் ஆஃப் மைண்டை குடியரசுத் தலைவர் செலுத்தினாராங்க கூட தெரியல. இவ்வளோ விவசாயிகளை போராடினாங்க, ஒரு சின்ன குறைச்சி எதுவுமே இல்லை. 5 நாளில் ஒரு சட்டத்தை அவசர கூட்டம் ஒப்புதல் கொடுத்தாங்க. இது அதே வேகத்தில் இப்போ வித்ரா வாங்க போகிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் போராட்டத்தை நிப்பாட்டில், காரணம் இப்போ பராமரத்தில் எந்த பராமரி சட்டமேட்டு நீங்கள் நீக்கிறீங்களோ அதே பராமரத்தை கூட்டி மீண்டும் சட்டம் செல்லாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களை நம்ப முடியாது, மோடியுடைய நம்பிக்கை துரோகம் அப்படி இருக்குது. ஒரு நம்பிக்கை துரோகத்துடைய அடையாளமாக மோடி இருக்காரு. எனவே மோடி நாங்கள் நம்பி வீட்டுக்கு போக முடியாது. நீங்கள் பராமரத்தை கூட்டி குளிர்கால கூட்டத்தில் கூட்டி சட்டத்தை வித்ரா பண்ணால் தான் வீட்டுக்கு போகுங்கிறாங்க. அப்போ இதே சமயத்தில் தமிழ்நாடு மாதிரி இன்னும் மாநில உரிமை பேச சில மாநிலங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானம் இயற்றி மாநில சட்டங்களை கூட ஆளுநருக்கு ஒப்புதல் கொடுக்காம கண்கண்டு பட்டியலில் உள்ள சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு மாநில ஆளுநர் அனுப்பாமல் பல சட்டங்கள் பெண்டிங் இருக்குது. அப்போ குறிப்பாக இங்கே வந்து அதாவது எழுவர் விடுதலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உரிய அரசாங்கம் மாநில அரசு சொன்ன பின்பு கூட ஆளுநர் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டுங்கிற பதில் இப்போ சரியாக சொல்லலை. கடந்த ஆட்சிகளை நீட்டு குறித்தான ஒப்பந்தத்தை கூட ஆளுநர் சரியாக சொல்லப்படலை. இப்போ நீட்டுக்கு எதிராக மரியாதைக்கு முதல்வர் அவர்கள் தலைமையான அமைச்சரவை ஒரு சட்டம் ஏற்றிருக்கு. இதை கூட அனுப்புறதுக்கான எவ்விதமான நடவடிக்கை எடுக்கலை. அப்போ வாழ்வாதார பிரச்சனை, மாநில உரிமை பிரச்சனை, கல்வி பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை ஆதாரங்களுக்கான சட்டம் ஏற்றுக்கிற போது குடியரசுத் தலைவர் எவ்வளவு கண்டுகொள்ளாமல் இருப்பதும், விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றும் போது உடனே நிறைவேற்றுவதும் அந்த ஜனநாயக மற்றம் போக்கு இந்தியாவில் எப்பவுமே இருக்குது. இது வந்து காரணம் வந்து பாஜக வந்து தன்னை வந்து ஒரு ஒன்றிய அரசு தான் மேலாதிக்கம் சர்வாதிகாரம் கொண்டது, இறையாண்மை கொண்டது, மாநில அரசுகளுக்கு அந்த இறையாண்மை இல்லை, மக்களால் தந்திருக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிற தொடர் பிரச்சாரம் அவருடைய கருத்துதம் தான். அப்போ மாநில உரிமை பேசுகிற எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இந்த கட்சிகள்லாம் நாங்கள் என்ன செய்கிறோன்னா தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு. ஜனநாயக வழியில் மக்களுக்கு புரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த நீட் ஒப்புதலுக்கு இன்றைக்கி மரியாதைக்கு முதல்வர்களும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராமுடி உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. வருகிற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த விவசாய சட்டத்தை நீங்கள் வந்து ரத்து பண்ணணும். அதுபோல் நாங்கள் அனுப்பிய கண்கண்டு பட்டியலில் உள்ள பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி குறித்து சட்டமேற்ற நீட்டு குறித்தான அந்த தீர்மானத்தையும் குடியரசு ஒப்புதல் கொடுக்கணும். தொடர்ச்சியான போராட்டம் தான், உறுதியாக நீட்டு குறித்தான போராட்டங்களை ஒன்றிய அரசு மதிச்சாகணும். ஏன்னா விவசாயிகளுக்கு இருக்கிற அதே உரிமை தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக வாழ்வியல் இந்த சட்டத்துக்கு அடைஞ்சிருக்கு. அதுக்கு ஏகே ராஜன் குழு மூலியமாக ஒரு தீவிரமான அறிக்கையை கொடுத்துருக்கோம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும். கடந்த காலத்தில் சொன்ன மாதிரி பொத்தாம் பொதுவாக நாங்கள் சொல்லலை, எங்களோட ஒரு அறிக்கை இருக்குது, கேந்திரமாக அறிக்கை இருக்குது. இந்த முடிவு அடிப்படையில் இந்த பாராமன்ற நல்ல முடிவு எடுக்க நம்புறோம். மக்கள் போராட்டங்கள் வெற்றி பெறாது என்ற எண்ணம் பொதுவான சிந்தனையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் தியாகமும் அர்ப்பணிப்பு மிக்க போராட்டங்களும் அமைதி வழியில் நடந்தால் அது எப்போதும் வெல்லும் என்பதை காந்திய வழியில் நின்று விவசாயிகள் நிரூபித்திருக்கிறார்கள். இது உலக போராட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணம்.